హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు చంద్రాస్ కిచెన్. இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பழத்தை பத்தி தாங்க. இந்த பழத்துடைய பெயர் பாத்தீங்கன்னா பீச். இந்த பீச்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பீச்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு, இதனால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் சி, விட்டமின் கே, அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், மேக்னீசியம்னு எல்லா வித தாது சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு பழம். இது வந்து கால்சியம் நிறைஞ்ச பழம் அப்படின்றதுனால கால்வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை வந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. காரணம் வந்து குழந்தையோட பற்கள், முதுகு தண்டு இதெல்லாம் வளர்கிறதுக்கு வந்து இந்த பீச் பழம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால் வந்து இந்த பீச் பழத்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சத்துக்கள் மட்டுமே நிறைஞ்ச பழம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது நிறைய நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சருடைய செல்லை வந்து வளர விடாமல் தடுக்கக்கூடிய பழம் இது. ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் பிரச்சனையையும் சரி செய்யக்கூடிய பழம் இது. இதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரும் பொழுது நிறைய வித நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எல்லா வித சத்துக்களையும் தரக்கூடிய பழம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பீச் பழம் பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்துகிறாங்க. இதனால் வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலையில் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா இந்த பீச் பழத்தை வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை தலைக்கு போட்டு நம்ம வந்து தலையை அலசினோம்னா நம்மளுடைய டேண்ட்ரஃப் பிரச்சனையும் போகும், முடியும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச இந்த பழத்தை வச்சு நம்ம ஒரு மில்க் ஷேக் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே சாஃப்டாக இருக்கும், ஆனால் கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லாட்டம் இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து தோலோடு தான் நம்ம கட் பண்ணி போடணும். இதோட விதை வந்து எதுக்கும் யூஸ் ஆகாது. மிக்சரில் இதை போட்டிருக்கோம். இது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து இதை வந்து நம்ம முதல்ல அரைச்சிடலாம். இப்போ இது வந்து அரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். முதலே நம்ம வந்து சேர்த்தோம்னா அது வந்து சரியாக அரைப்படாது, அதனால தான் நான் வந்து பாலை கடைசியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆயிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இந்த மில்க் ஷேக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். இது வந்து இன்னும் டேஸ்டாக இருக்கும். வெனிலா ஐஸ்கிரீமுக்கு மேலே நான் கொஞ்சம் தேன் சேர்த்துடுறேன். இப்போ நமக்கு பிடிச்ச ஏதாவது டாப்பிஸை இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பீச் மில்க் ஷேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பீச் மில்க் ஷேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.